salam. Oke, வெச்சு செஞ்சிருமா? இந்த பதிவு யாருக்குன்னா ஒரு ஃபேக் சாமியா இருக்கு. ஷாலாம் ரூமா டெரஸ் கோனர் லாட்டு. ஓகே, அவர் கோனர் வீடு. சாமியாருக்கு வந்து 60 வயசு. அவர் ஒவ்வொரு ஏழைக்கிழமை மட்டும்தான் சாமி பார்ப்பாரு. ஓகே, வாரத்தில் ஒரு நாள் தான் சாமி பார்ப்பாரு, ஏழைக்கிழமை மட்டும்தான் சாமி பார்ப்பாரு. அவர் எப்படி சாமி பார்ப்பாரு தெரியுமா? சும்மா அந்த நரி கொம்பு, இந்த கொம்பு, அந்த கொம்பு, நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு ஊரில் வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது, குகை இருக்குது, என் மண்ணுக்கு தான் புளியை பிடிச்சி நகத்தை வெட்டி அங்கே செஞ்சு தான் கொண்டு வரணும். அதெல்லாம் சும்மா பேச்சு. அந்த நாதாரி பாஸ்போர்ட்டில் ஊருக்கு போன சோப்பு, இது எந்த ஒரு எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது, 100% கேரண்டி. நீங்கள் அவங்க பாஸ்போர்ட்டை வாங்கி கூட செக் பண்ணலாம். அந்த நாய்க்கு அப்பயே இறந்துடலை. ஓகே, இங்கே பத்துக்கேப்பில் ஏற அப்படியே ஒரு நரி கொம்பு புளி நகைன்னு சொல்லிவிட்டு பிளாஸ்டிக்கில் ரெடிமேட் பண்ணி விற்கிற நரி கொம்பு, நரி பல், அப்புறம் சிங்கத்தோ புளியோட நகைன்னு சொல்லிட்டு விற்கிறாடுங்களே, அதை ஒரு 100-50 வலிக்கு வாங்கிட்டு வந்து இங்கே ஒரு நகை 5000 வலின்னு விற்கிறது. ஒவ்வொரு ஏழைக்கிழமை சாமி பார்ப்பார். ஒவ்வொரு ஏழைக்கிழமை ராத்திரி குறைஞ்சபட்சம் 8000 வலி 10000 வலி சம்பாதிச்சுவார் இந்த சாமியார். இவர் பார்த்த வேலை என்னன்னாக்கா, ஃபேக் ஐடி தயார் பண்ணி ஆளுங்கள்கிட்ட கொடுத்து எனக்கு ஒரு வீடியோ போகுது, நான் சொன்னேன் சாமி அடின்னு. ஓகே, எங்கேயோ கோயில் வச்சுருக்கேன்னா என் கோயிலை கண்டுபிடிச்சிட்டாராம், சாமி பார்க்குறாராம், என்னோடய கஸ்டமர்லாம் போயிட்டு ஓ அவர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுற, டேய் நான் ஒன்றும் உங்களை மாரி சாமியார் கிடையாதுரா, நான் வந்து ஒரு போமு. ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, டைங் போகிஸ் ஓகே, நான் யார் எவருன்னு அப்போலேருந்து இந்த வரைக்கும் போட்டிருக்கேன். ஒரு நாள் கூட உங்கள் வாயையும் சுத்தியும் வச்சுக்கிட்டு சும்மானும் இருக்க மாட்டேங்கிறீங்க, என்னையே நோட்டிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு வந்து இப்போ பிஸ்னஸ் போச்சு, ஏன்னா வர்ற கஸ்டமர் வந்து காரி துப்பிட்டாங்க உங்கள் மூஞ்சில். கஷ்டம் பிரச்சனை இது அப்படின்னாக்கா அது என்னது ஏதுன்னு விளாவரையும் உங்களால் சொல்ல முடியுதா? பிற்காலத்தில் நடக்கிறது உங்களால் சொல்ல முடியுதா? என்னால் சொல்ல முடியுது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஏன் வந்து கோங்கால சொல்ல முடியுது, கெண்டா இருந்தால் என்ன தேதி என்ன மாதம்? நீங்கள் வந்து கெண்டா இருந்துச்சுன்னா உனக்கு கெண்டா இருக்குது, இந்த ஜாமானை பாயின்னு கொடுக்குறீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, கெண்டா இருக்குது, ஜாமான் எதுவும் எடுக்க தேவையில்லை, இந்த தேதி, இந்த மாதம், இந்த வருஷம் வீட்டை விட்டு வெளியாகாத, இதுதான் நடக்க போதுன்னு நான் சொல்லிடுறேன். இதுதான்டா உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம். ஏன்னா சாமியாடி சாமியாடி, நான் சாமியாடி கிடையாது, நான் போமோடா என்னது இக்லாஸாக வாங்குறேன்னா, இப்படி வாங்குறேன்னா, என் செய்கிற வேலைக்கு என்னோடய கோடாமை என்ன சார்ஜஸ் சொல்லுதோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், புரியுதா? சும்மா என்னை நோண்டிக்கிட்டு இருக்காதிங்க. ஓகே, உனக்கு வந்து 6 இல்லை 7 நாள் தான் கெடு, இன்றைக்கி ராத்திரி உனக்கு கடவு வரும், பார்த்துக்க தம்பி, புரியுதா? ஏன்னா இதுக்கு மேலே வந்து யாருக்கும் பேச்சு இல்லை, அட்டி சாத்தி விட்டு போய்கிட்டே இருக்கிறதா, நீங்களாம் இருக்கிறதோட போய் சேர்ந்துருங்க. உண்மையாக நடந்துக்கோங்கடா, போயிட்டு பத்துக்கு எப்படி கண்ட சொரி நாயோட பல்லுக்குள்ளெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து 1000 கணக்கில் போட்டு 5000 வலி 10000 வலி போட்டு அடித்து துப்புறது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இதே ஸ்ரீகம்பாங்கலில் தைலண்ட் கோயில் முன்னுக்கு 200-1000 பேர்த்துக்கிட்ட தமிழைங்க அங்கே நிற்கிறாங்க, ஏன் அவனுக்கு வந்து ஒரு ஃபேக் ஐடியை போட்டு ஒரு வீடியோ செய்கிறது ஏன் செய்ய மாட்டீங்க? பயமாக இருக்கா? ஏன் அவனை போய் கேட்குறது ஏன் பயமாக இருக்கா? ஏன் பேச மாட்டீங்க? ஏன் பேச மாட்டீங்க? மிஸ்டர் சாமியார் 60 வயசாயும் குசும்பு போல உனக்கு, இப்போ நான் காட்டுறேன் என் குசும்பை, இன்றைக்கி ராத்திரி உனக்கு கனவு கன்ஃபார்ம் வரும். ஓகே, 6 இல்லை 7 நாள் கத்தம் கத்தம் முடிஞ்சி ஓகேவா, ஜாலி இல்லோ, முடிஞ்ச அளவுக்கு இந்த வருமானத்தை வச்சே உன் பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, உன் பொம்பளை பிள்ளைக்கு. பரவாயில்லையே, வயசாகி இன்னும் என்ன தான் சம்பாதிக்கிறீங்க, இன்னும் ஆலையை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஓ, ஊரை ஏமாத்துறேன், நான் பொய் சாமியாரா? நான் என்னைக்கிட்டா சொன்னேன் நான் சாமியாருன்னு, டேய் நான் ஒரு போமோடா, ஐயா என்னால் வந்து எவ்வளையோ பாலடைஞ்ச கோயில் உள்ளுக்கு இருக்குது, எல்லாத்தையும் தேடி போயிட்டு ஓகே இந்த இடத்துல இப்படி எப்படி எல்லாத்தையும் வெளியாக்குறேன் ரகசியத்தை, அங்கே உள்ளவங்களையும் கட்டை உடச்சி வெளியாக்கி அவங்களோட உருவத்தையும் நான் காட்டுறேன். ஏன் இதே செமெட்ரி, நீ இதே அடிவாச சாலாமில் தானே இருக்க, இதே பிரிட்டிஷ் செமெட்ரியில் பக்கத்தில் தானே இருக்குது, அங்குள்ள பிரிட்டிஷ் செமெட்ரி உள்ள அங்குள்ள ஆத்மா, அங்குள்ள அந்த ஜின்னு இதெல்லாம் வந்து உன்னால் ஏன் வெளியே காட்ட முடியல? நான் எல்லாத்தையும் முன்னுக்கு லைஃபாக காட்டி வச்சுருக்கேன், ஏன் உங்களால் அது செய்ய முடியல? ஏன்னா நீங்களாம் வந்து துபாக்கூர், நீங்கள் வந்து துபாக்கூர், புரியுதா? இப்போது உன்னோட நீ ஃபேக் ஐடியை வச்சு செஞ்ச வீடியோ வந்து இப்போ ஜோஹூருக்கு போய்கிட்டு இருக்கு, அப்புறம் ஜோஹூரில் தான் அடுத்ததுங்க வரும். வேறு என்கிட்ட வந்துக்கிட்டு இக்லாஸாக கேளுங்க, இப்படி கேளுங்க அப்படின்னு நீ ஆளுங்களுக்கு சொல்லி கொடுக்காத, எவன் வந்தாலும் என்னோடய இது எப்படியோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், புரியுதா?
உன்னை மீறி ஆளுங்கள்ட்ட நீல வந்தோட எடுத்தோட உன்னை பார்க்கறதுக்கே முயரலி கேட்குற. ஆ பரவாயில்லையே, ஓ வேலையை பார்த்துக்கிட்டு நீ இருக்கணும், கேட்க மாட்டேன்ட்ட. இப்போ தான் தீபாவளிக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்னை சுழார்கள்ட்டி ஓட விடுறேன்னு சொன்னான். கடைசியில் ஜட்டியோட உள்ளுக்கு உட்காந்துருக்கான் மாத்திரை சாமியார். புடிப்படம் போது கையில் எல்லாம் மாத்திரை. என்னடா சாமியார்றீங்க, மாத்திரை போட்டுட்டு மாத்திரை கஞ்சா போட்டுட்டு தான் உங்கள் சாமி வந்து பேசுது. அடுத்தது உனக்கு இருக்குடி இன்னைக்கு ராத்திரி கனவு, அதுக்கப்புறம் ஆள் இல்லை ஆறு இல்லை ஏழு நாள், உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு. சாலாமில் உள்ள சாமியார் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சாலாமில் உள்ள சாமியார் தேரஸ் ஹவுஸு, தேரஸ் ஹவுஸு கோனர் வீடு, அவர் வியாழக்கிழமை மட்டும்தான் ஜாயின் பார்ப்பார். நீங்கள் பிரச்சனைன்னு போனீங்கனாக்கா உங்கள் பிரச்சனை என்னென்னு ஒரு இது சொல்ல மாட்டார். எடுத்தோட இந்த ஜாமான் அந்த ஜாமான் உங்களை மண்டைகளையும் விற்க தான் பார்ப்பார். எதுதான் அந்த சாமியாரோட வேலையை ஓகேயா, உன் ஜாதகம் சரியாக இருக்கா நான் சொன்னது, ஆள் தெரியாமல் இல்லாட்டாக்கா இதுதான் கதி. ஓகே, உண்மையிலே சாமி பார்க்குறீங்களா இருந்தீங்கனாக்கா ஏன் எவ்வளையோ கோயில் உள்ளுக்கு பாலடைஞ்சு கிடக்குது, அதெல்லாம் ஏன் உங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஏன் உங்கள் மேலே வர ஆத்தாலாம் சொல்ல மாட்டேங்குது, இதை இப்போ திடீர் திடீர்ஸாக ஆடுறீங்களே, இதை அடிக்க பார்க்குறேன் ஏதோ ஒரு சாமி வந்து முக்காடு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. ஷூ என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகே எனிவே, நீ எனக்கு ஏழ்றைய ஆரம்பிச்சிட்ட, அதனால் நம்ம உன்ட்ட முன்கூட்டி சொல்லிக்கிறேன்னே, அப்புறம் எதுவும் தெரியாமல் போயிடப்போகுது, என்னடா அப்படி ஆச்சுன்னு. அடுத்தவங்கள உங்களுக்கு என்ன ஆகணும்னு தங்கதி, உங்களுக்குலாம் மற்றவனுக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கட்டும். ஓகேவா, பார்த்துக்கோங்க. ஒன்றா நம்பர் பிராட்டு சாமியாரே, நான் பொய்க்காரனா, இவர் பார்த்தாரு. நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதோடய அங்கீகாரம் பெற்று எல்லாம் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, என்னோடய கஸ்டமர் எவ்வளோ பேர் நேராக வந்து பார்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்ததில் உங்களுக்கு நான் சாமி அடியது வாக்கு சொல்லியிருக்கேன், பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஓகே சலாம்.